வணக்கம். இன்றைய செய்திகள் 5/5/2021. இன்றைய செய்திகளாக முக்கியமாக இப்பொழுது கிழக்கு மாகாண சம்பந்தமான செய்திகள் இன்று கூடுதலாக வந்திருக்கின்றன. கிழக்கு மாகாண முதலமைச்சராக வரப்போகின்றவரை தமிழ் கூட்டமைப்பும் முஸ்லீம் காங்கிரஸும் இணைந்து தெரிவு செய்யும் என்றும், தமிழ் கூட்டமைப்பு முஸ்லீம் காங்கிரஸ் இணைவுக்கு பின்பு முதலமைச்சர் தேர்வு மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு நடைபெறும் என்றும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த அறிக்கைகளை தமிழ் கூட்டமைப்பிலிருந்து சுமந்திரன் வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறான பேச்சுக்கள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுக்கள் எவ்வளவு தூரம் வெற்றியளிக்கும், எவ்வளவு தூரம் அது சாத்தியமாக இருக்கும் என்பது போன்ற கேள்விகள் இருக்கின்றன. சென்ற ஆட்சி காலத்தில், சென்ற மாகாண சபை ஆட்சி காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய முதலமைச்சரே முதலமைச்சராக இருந்தார். அது அப்பொழுதும் கூட முஸ்லீம் காங்கிரஸும் தமிழ் கூட்டமைப்பும் இணைந்துதான் செயல்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த இணைவின் தொடர்ச்சியாகத்தான் இதுவும் இருக்கும் என்று கருதப்படலாம் என்று நினைக்கின்றேன். முக்கியமாக அவ்வாறு இணைந்து செயல்பட்ட அந்த காலங்களில் ஒரு கிழக்கு மாகாணத்தில் ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான ஒரு மன அழுத்தம் இருந்ததை உணரக்கூடியதாக இருந்தது. வெளிப்படையாக யாரும் பேசாவிட்டாலும் கூட அது ஒரு மன அழுத்தமாக இருந்தது போல் தெரிகின்றது. காரணம், அதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்தவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகளைச் சேர்ந்த உறுப்பினர். சிவனேசதுரை சந்திரகாந்தன் முதலமைச்சராக இருந்த பொழுது அது தமிழ் மக்களுக்கு ஓரளவு கூடுதலான நன்மைகளை செய்த ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அண்மையில் அண்மையில் வெளிவந்த ஒரு செய்தியின்படி, முன்னாளில் பாரிஸிலிருந்தும் இப்பொழுது இலங்கையிலிருந்தும் வெளிவருகின்ற இழுநாடு பத்திரிகையில் முக்கியமான ஒரு செய்தியாக இருந்தது. அதாவது, யாழ்ப்பாண முதலமைச்சரை விட, வடமாகாண முதலமைச்சரை விட கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த பொழுது சிவனேசதுரை சந்திரகாந்தன் நிறைய விடயங்களை செயல்படுத்தி இருக்கின்றார் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு சூழலில் மீண்டும் இஸ்லாமிய முதலமைச்சர் ஒருவர் வருவது என்பது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாக இருக்கும், அதை எவ்வளவு தூரத்துக்கு கிழக்கு மாகாண மக்கள் வரவேற்றுக் கொள்வார்கள் என்கிற பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில், இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய கிழக்கு மாகாணத்தின் இளம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு சாணக்கியன் அவர்கள் வேறொரு கருத்தை கூறியிருக்கின்றார். அதாவது, சிங்கள முதலமைச்சர் ஒருவரை கிழக்கு மாகாணத்தில் கொண்டு வருவதற்காக அரசாங்கத்துடன் இணைந்த இஸ்லாமிய கட்சிகள் முயற்சிப்பதாக அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அதுவும் இலங்கை பாராளுமன்றத்தில் அந்த கருத்து கூறப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு தூரத்துக்கு நடைமுறை சாத்தியமானது, எவ்வளவு தூரத்துக்கு எந்த அடிப்படை செய்திகளை வைத்து அவர் இதை கணித்தார் அல்லது இந்த செய்தியை கூறியிருக்கின்றார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஒரு சிக்கலான நிலைமை இருக்கிறது. வடமாகாணத்தில் நீங்கள் என்னவோ எவ்வாறு பார்த்தாலும் கூட ஒரு தமிழர் தான் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற சூழலில், கிழக்கில் மூன்று இனத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கின்ற காரணத்தினால் மூன்று இனத்தைச் சேர்ந்தவர்களும் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருந்தாலும் கூட, கிழக்கில் ஒன்றில் இஸ்லாமிய முதலமைச்சர் அல்லது ஒரு தமிழ் முதலமைச்சர் தான் வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றன. சிங்கள மக்களை பொறுத்தவரை அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரமே, அதிலும் அம்பாறையில் ஒரு பகுதியில் மாத்திரமே சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள். மற்ற திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். ஆனாலும் பெரும்பான்மை இல்லை என்பதால் அவர்கள் முதலமைச்சராக வருவது நடைமுறை சாத்தியம் இல்லாத விடயம். அமைச்சர்களாக இருக்கலாமே ஒழிய முதலமைச்சர் பதவி என்பது அது நடைமுறை சாத்தியம் இல்லாத விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர்களையும் இதற்குள் இழுத்திருப்பது எவ்வாறான சூழலை ஏற்படுத்தும் என்று தெரியவில்லை. அதாவது, இந்த பகுதியில் ஒரு வலுவான கூட்டமைப்பு உருவாகின்ற பொழுது, அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் தமிழ் கூட்டமைப்பு இணைந்து ஒரு
வலுவான வேட்பாளர் நிறுத்தப்படுவாரேயானால் மறுபக்கத்தில் ஏனைய கட்சிகள் இணைந்து அரசாங்க கட்சியும் அதில் இணைவதன் மூலம் அவ்வாறான ஒரு முதல்வர் வருவதை தான் கோடிட்டு காட்டியிருக்கின்றார் சாணக்கியன் என்று சொல்லலாம். ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்கு நடைமுறை சாத்தியமாக இருக்கும், தேர்தலில் அது எவ்வளவு தூரம் வாக்குகளை கொண்டு வரும், வெற்றியை பாதிக்காமல் இருக்குமா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. ஆகவே இந்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகவே தொடர்ந்து இருக்க போகிறது என்பதை இந்த செய்திகள் கட்டியம் கூறி நிற்கின்றன. இருந்தாலும் வருகின்ற காலங்களில், வருகின்ற நாட்களில் இன்னமும் மாகாண சபை தேர்தல்கள் அறிவிக்கப்படாத நிலையில், மாகாண சபை திருத்த சட்டங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் இந்த செய்திகள் இவ்வாறு வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது எல்லாமே மாகாண சபை சட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்ற பட்டு அதன் பின்பு மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற பொழுதுதான் இறுதி வரும் என்ற ஒரு செய்தியுடன் இன்றைய செய்திகளை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது முக்கிய செய்தியாக, அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் நேற்றைய பத்திரிகையாளர்கள் உலக பத்திரிகையாளர் தினத்தின் ஒரு அறிக்கையில் இலங்கையில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் தொடர்பான குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றது. இலங்கை அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் பத்திரிகை, அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் செய்தி ஸ்தாபனம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதாவது முக்கியமான செய்திகளை, உலகளாவிய செய்திகளை அது தாங்கி நிற்கின்றது. அம்னெஸ்டி இன்டர்நேஷனலின் பல்வேறு விதமான நகர்வுகள் உலகளாவிய ரீதியில் மனித உரிமை கண்காணிப்பகத்துக்குள் சில பல ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய நிலையிலும் இருக்கின்றன. ஆகவே அந்த அறிக்கை என்பதை நாங்கள் வெறும் இலங்கை அரசாங்கம் வெறும் கண்துடைப்பு ரீதியாக பார்த்துவிட முடியாது. அது தொடர்ச்சியாக இலங்கையின் பல்வேறு சம்பவங்களையும் பதிவு செய்திருக்கின்ற ஒரு அமைப்பு. குறிப்பாக இலங்கையில் கொல்லப்பட்ட பல பத்திரிகையாளர்களில், குறிப்பாக லசந்த விக்ரமதுங்க, நடேசன் மற்றும் விமலராஜன் மற்றும் முறிந்தவனை எழுத்தாளர் திரு எழுத்தாளரும் விரிவுரையாளருமான திரு ரஜினி திருநகம மற்றும் அற்புத நடராஜா அற்புத ராஜா மற்றும் செல்வி போன்றவர்கள் போன்ற பலர், இன்னும் பலர், நாங்கள் பெயர் குறிப்பிடாத இன்னும் பலர் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டது தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்து வந்திருக்கின்றது. இந்த நிலையில் அம்னெஸ்டி இன்டர்நேஷனலின் இந்த அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் பதிலளிக்காத போதும் கூட அது சம்பந்தமான செயல்பாடுகள் ஏதாவது செய்யப்படுமா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. தமிழ் பகுதியில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களை பொறுத்தவரை பலர் வந்து இயக்கங்கள் இருந்த காலங்களில், அதாவது பல இயக்கங்கள், அதாவது விடுதலை புலிகள், பிளாட் டெலோ மற்றும் இபிஆர்எல்எஃப், ஈரோஸ், இன்னும் பல இயக்கங்கள் இருந்த காலங்களில் மாறி மாறி செய்யப்பட்ட கொலைகளும் இருக்கின்றன. அவர்கள் கொன்றவர்கள் யார் என்பதும், கொண்டவர்கள் பலர் தற்பொழுது உயிருடன் இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. ஆகவே இந்த வகையில் தான் இது ஒரு சிக்கலான விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் உயிருடன் இருப்பவர்கள், அந்த குற்றவாளிகள் உயிருடன் இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது அம்னெஸ்டி இன்டர்நேஷனலின் இறுதி கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இதை வந்து இலங்கை அரசாங்கம் கவனத்தில் எடுத்து செயல்படுமா என்பதை வருகின்ற நாட்களில் நாங்கள் கண்டுகொள்ளலாம். அடுத்து இன்னொரு செய்தியாக, முல்லைத்தீவு மாவட்டத்தில் 8 கிராம சேவையாளர்கள் பிரிவு மகாவரி அபிவிருத்தி சபைக்கு வழங்கப்பட இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இது ஒரு பாரதூரமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது இயல்பாகவே தமிழ் பிரதேசங்களாக இருக்கின்ற இந்த பிரதேசங்கள் மகாவலி அபிவிருத்தி சபைக்கு வழங்கப்படுவதன் மூலம், அங்கு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிங்கள மக்கள் குடியேற்றப்படுவதன் மூலமும்,
வடக்கு கிழக்கு இணைப்பைக்கு இடையில் ஒரு துண்டாடல் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதுதான் முக்கியமானது. அதாவது இந்த பகுதி வந்து தமிழ் மக்கள் செறிவாக வாழ்கின்ற பகுதியாக இல்லாத காரணத்தினால் வயல்வெளிகள் நிறைய தோட்ட களம் செய்கின்ற நிலங்கள் இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த பகுதிகளை சிங்கள மக்களுக்கு வழங்கி அவர்களை அந்த விவசாயிகளை அங்கே குடியேற்றுவதன் மூலம் அது மகாவீர அபிவிருத்தி சபை என்ற போர்வையில் அவர்கள் குடியேற்றப்படுவதன் மூலம் அந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் இணைப்பை துண்டாடுவதற்கான ஒரு மூலாபாயமாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த விடயத்தில் தமிழ் கூட்டமைப்பு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று மாவேசி நாகராஜாவும் கயேந்திரகுமார் பொன்னம்பலமும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்ற இதே நேரத்தில் இது சம்பந்தமாக ஏற்கனவே அரசாங்கத்துடன் பேசப்பட்டிருக்கின்றது. சமல் ராஜபக்ச, அதாவது இன்றைய ஜனாதிபதியின் மூத்த சகோதரரான சமல் ராஜபக்ச அவர்கள் இதை அவர் அமைச்சராக இருக்கின்ற அந்த அமைச்சுக்குள் தான் இந்த விடயங்கள் வருகின்றது. அவர் இது தாங்கள் நேரடி விஜயம் செய்து அதன் பின்புதான் அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறி இதை நிறுத்தி வைத்திருந்தார் என்றும், தற்பொழுது ஜனாதிபதி அங்கு விஜயம் செய்த பொழுது இந்த பிரச்சனைகளை பற்றி அங்கு உள்ள சில சிங்கள மக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுது அவர் ஏன் இன்னமும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு கூறியிருக்கின்றார் என்று செய்திகள் வந்திருக்கின்றன. தமிழ் எட்டு கிராம சபைகள் பகுதியாக இருக்கின்ற கரநாட்டுக்கேணி, செம்மலை, செம்மலை கிழக்கு மற்றும் கொக்குழாய், கொக்குத்தொடுவாயில் உள்ள கொக்குழாயில் இரண்டு பகுதிகள், இரண்டு கொக்குத்தொடுவாயில் மூன்று கிராம சபை பிரிவுகள் எல்லாம் இணைத்து ஏறக்குறைய 5-8 கிராம சபை பிரிவுகளை தொடர்ச்சியாக இது அவர்களுக்கு வழங்க இருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் இது ஒரு சிக்கலான, மற்றது நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியின் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விடயம். ஏற்கனவே இதே பகுதியில் தான் புத்த கோயில், அதாவது கோயில் ஒன்று தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே போலேதான் இதுவும் நடைபெற முடியுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்ட அமைப்புகள் தேவை என்கிற ஒரு நிலை வந்திருக்கின்றது. இந்த அரசியல் கட்சிகளாக இருக்கின்ற தமிழ் கட்சிகளோ அல்லது இந்த அமைப்புகளோ ஒரு இயல்பான ஒரு போராட்ட குழுவை அல்லது ஒரு இதே சம்பந்தமாக தனியான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தாமல் வெறும் அரசியல் கட்சிக்குள்ளேயே கருத்து சொல்வதை விடுத்து அந்த காலத்தில், அதாவது 80களில் இருந்த காந்தியம் போன்ற அமைப்புகள், இன்னும் பல அமைப்புகள் இருந்தன. அவர்கள் வந்து இந்த தமிழ் மக்களை கூடுதலாக மலையக தமிழர்களை காணி வழங்கி வடக்கு கிழக்கில் குடியேற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நிறைய மலையக மக்கள் வடக்கு கிழக்கில் குடியேறி இருக்கின்றார்கள். அதேபோல் ஒரு அமைப்பு ரீதியான செயற்பாடுகள் தேவை என்பது முக்கியமான ஒன்று. அவ்வாறு இப்பொழுது கூடுதலாக இந்தியாவுக்கு சென்று குடிபெயர்ந்திருக்கின்ற நிறைய மக்கள், இந்தியாவில் இன்னமும் முகாம்களிலே வசித்து கொண்டிருக்கின்ற நிறைய மக்களை ஏதாவது ஒரு வகையில் அவர்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்று அவர்கள் தங்களது பழைய இடங்களுக்கு திரும்புவதன் மூலமும் இந்த தமிழ் மக்களின் குடியேற்ற பகுதிகளை அபிவிருத்தி செய்ய முடியும் என்கிறதும், அதற்காக தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசியல் கட்சிகள் முனைய வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கையாகவும் எங்களது விருப்பமாகவும் இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு நிலையில், அதாவது எல்லா கட்சிகளும் இணைந்து ஒரு இயல்பான தமிழ் மக்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அது இந்தியாவில் இருக்கின்ற மற்ற இந்தியாவில் இன்னமும் முகாமில் இருக்கின்ற வர விரும்புகின்றவர்களை அழைத்து வந்து இங்கே குடியேற்றி அவர்களுக்கு அவர்கள் தங்களது வாழ்வாதாரங்களை நிலநிறுத்தி கொண்டு ஒரு 2 வருடங்களுக்கு அவர்களுக்கு உதவிகளை செய்து அவர்கள் தொடர்ந்து வாழ்வதற்கான வழிகளை செய்வதன் மூலமும் இவ்வாறான பல்வேறு விடயங்களை இல்லாமல் செய்வதற்கு முடியும் என்றால்
நிச்சயமாக அவ்வாறான அமைப்புகள் தோன்ற வேண்டும் என்பதும் அவ்வாறான அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்பதும் தான் இப்பொழுது ஒரு தேவையாக இருக்கின்றது. நன்றி.